12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நாளை தொடக்கம். தமிழ்நாடு முழுவதும் 836,000 பேர் எழுதுகிறார்கள். தன்னம்பிக்கையோடும் மன உறுதியோடும் எழுதி தேர்வில் வெற்றி பெற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து. ஒரு மாத இடைவெளிக்கு பிறகு நாளை மீண்டும் கூடுகிறது நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர். ஆன்லைன் சூதாட்டத்துக்கு தடை விதிப்பது குறித்து விவாதிக்க கூறி திமுக குழு தலைவர் டி ஆர் பாலு நோட்டீஸ். புலம்பெயர் தொழிலாளர்கள் தமிழ்நாட்டில் தாக்கப்படுவது போல் திரைக்கதை அமைத்து நடிகர்களை வைத்து படம் எடுத்த கும்பல். பீகார் மாநிலத்தில் பாஜகவினர் தூண்டுதலால் நடந்த மிகப்பெரிய சதி அம்பலம். 3 பேர் கைது. பீகாரில் தங்கியிருந்து மேலும் 3 பேரை தேடும் தமிழ்நாடு தனிப்படை போலீஸ். பெங்களூரு மைசூர் இடையே 10 வழிச்சாலையை திறந்து வைத்தார் பிரதமர் மோடி. பிரதமரின் பயணத்துக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்ட கன்னட அமைப்பினர் கைது. அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் நாளை 95வது ஆஸ்கர் திரைப்பட விருது வழங்கும் விழா. ட்ரிபிள் ஆர் படத்தின் நாட்டு நாட்டு பாடல் விருது பெற்று சரித்திரம் படைக்குமா என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. இரண்டாம் கட்ட சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தில் 2 நிமிடத்திற்கு ஒரு மெட்ரோ ரயில் இயக்கப்படும் மெட்ரோ அதிகாரிகள் தகவல். எங்கள் முதல்வர் எங்கள் பெருமை புகைப்பட கண்காட்சியை பார்த்து வியந்த மாணவர்கள் பொதுமக்கள். சிறுபான்மையினர் நலவாரிய தலைவர் பீட்டர் அல்போன்ஸும் பார்வையிட்டார். ஆரணி முதல் எட்டிவாடி வரை 4 வழிச்சாலையாக மாற்றும் 130 கோடி ரூபாய் திட்டப்பணி பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு துவக்கி வைத்தார். வார விடுமுறையை கொண்டாட சுற்றுலா தலங்களில் குவியும் மக்கள். அருவியில் குளித்தும் பரிசல் சவாரி செய்தும் உற்சாகம்.